করবে? இறந்து போனவர்களுடைய குடும்பங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்றது போல என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன், ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசாங்கம் அவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் இறந்தவருடைய குடும்பங்களுக்கு அறிவித்தது போதாது என்று நான் நினைக்கிறேன். இது கூட அதிகபட்சம் 20 லட்சம் அல்லது குறைந்தது 10 லட்சம் ரூபாயாவது அந்த குடும்பங்களுக்கு தரப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். தமிழக அரசை அதற்காக நான் வலியுறுத்துகிறேன். இதுபோன்று குழுக்கள் அமைத்துக் கொண்டு சில மலையேறக்கூடிய பயிற்சி அல்லது அடுத்து சில கிளப்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரெகுலரா இது போன்ற மலைகளுக்கோ மலைப்பகுதிகளுக்கோ மலையேற்றத்துக்கோ போகிற போது இதற்கான பயிற்சி முகாம்கள் அல்ல ட்ரைனிங் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல வந்து இருக்குது, அதுல எவ்வளவு பேர் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க, வருஷத்துக்கு எத்தனை தடவை எங்கெங்க போறாங்க, அப்படி போற போது அதற்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் அங்க இருக்கிற அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் இப்படி அனைவருக்கும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கான தகவல்கள் சொல்லப்பட வேண்டும். இது மாதிரி விபத்துகள் நிகழாத விதத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த பகுதியில் இருக்கிற அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் அங்க இருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி போகணும் எப்படி வரணும் என்ன எங்கெங்க என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது அவங்களாம் தெரியும். ஸோ இந்த கன்சல்டேஷன் யுத்தம் அவங்களோட கலந்து பேசி இந்த மாதிரி போறவர்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட வேண்டும். நடந்தது துர்பாகியமான வசமான நிகழ்வு, ஆனால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காமல் இது மாதிரி 30 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்களுடைய இன்னும் 40 ஆண்டு 50 ஆண்டு வாழக்கூடிய இளைஞர்கள் அவர்களை நம்பியிருக்கிற குடும்பங்கள் அதனால் ஏற்படுகிற தாக்கம் பாதிப்பு சோகம் அந்த குடும்பமே நடுநோட்டில் இருக்க வேண்டிய கஷ்டமான துயரமான நிலை இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கடவுள் கொடுத்த வாழ்க்கையை துளைத்து விட்ட நிலை இந்த மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாத வண்ணம் ஒரு குழு அரசாங்கத்தின் சார்பிலே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் ஒரு குழு அமைத்து அவர்கள் வந்து இந்த மாதிரி பயிற்சி முகாம்கள் அதற்கான விதிகள் இது மாதிரி பயணம் போகிற போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாருக்கு தகவல் சொல்லப்பட வேண்டும் என்னென்ன வகையில் அவர்களுக்கான பாதுகாப்புகள் உறுதி செய்யப்பட வேண்டும் அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஷுட் நோ அந்த மகளோட அதிகாரிகளோ அலுவலர்களோ எல்லா தரப்புக்கும் இவ்வளோ பேர் இந்த டீம் இதில் போயிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் போகிறாங்கிறது ஷுட் பி இன்ஃபார்ம்டு ப்ராப்பர்லி. ஸோ எல்லாருக்கும் தகவல் சொல்லப்பட வேண்டும் தெரியணும். இந்த மாதிரி ஒழுங்கு முறையான சில விதிமுறைகளை வகுத்து எதிர்காலத்தில் இது போன்ற விபத்துக்கள் நிகழாத வண்ணம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப இது மனதை பாதிக்கக்கூடிய சோகமான மிக கஷ்டமான விஷயம். நேரத்தில் எல்லாம் உள்ள இறைவனை முறையில் மட்டுமல்ல இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பவருடைய சிகிச்சைக்கான செலவுகளையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில பேருக்கு வந்து அந்தந்த வசதிக்காக சில பேர் கோயம்புத்தூர் கூட்டி போயிருக்கலாம், சில பேர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கலாம். அப்படி சேர்த்துருந்தாலும் கூட அதற்கான மருத்துவ செலவுகள் ஜாஸ்தி ஆகலாம் அதிகமாகலாம், அது தனியார்கள் சில நேரத்தில் தாங்க முடியாமல் இருக்கும். அவர்கள் ஏற்கனவே சோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்து அவர்கள் சிரமப்படாமல் எந்தெந்த மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார்களோ அந்தந்த மருத்துவமனைகளோடு அரசு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தொடர்பு கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கான சிகிச்சைக்கான மருத்துவ செலவுகளையும் தமிழ்நாடு அரசாங்கமே செய்ய வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை தான் சொன்னேன், ஒரு டீம் போட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் டீம் போட்டு விசாரிக்கிற போது என்ன நடந்தது அதில் வந்து டெக்னிக்கலாக என்ன மிஸ்டேக்ஸ் யார் பேர்லையாவது ஃபால்ட் இருக்கா அனுமதி வாங்கினா அனுமதி வாங்கியிருக்காங்களா, ஒரு டீமில் சில நேரத்தில் 12 பேர் தான் போகலான்னு சொல்கிறாங்க, 30-40 பேர் போனால் எப்படி போனாங்க, வெதர் அதுக்கான ஏதாவது அனுமதி பெற்று தான் போக வேண்டும் விதிகள் இருக்கா, ஸோ என்ன தவறுகள் நடந்தது என்று கண்டுபிடிக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் முறைப்படுத்தப்பட்டு பார்த்துக் கொள்ளப்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும். சாவடிங்கிற பகுதியில் அங்கிருந்த ஒரு சர்ச் ஆர்எஸ்எஸ்
சில பேரால் அடித்து நொறுக்கப்பட்டு பகுதியில் அங்கே இருந்த ஒரு சர்ச், ஆர்எஸ்எஸ் சில பேரால் அடித்து நொறுக்கப்பட்டு அங்கே இருந்த பிரேயரில் இருந்த சில பேர் அடித்து காயப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த சம்பவம் குறித்து உடனடியாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பிஜேபி வந்த பிறகு இங்க கூட போறோம், பிஜேபி வந்த பிறகு இது மாதிரி மத ரீதியாக ஜாதி ரீதியாக மக்களை பிரிப்பது, பிரச்சனைகளை உண்டாக்குவது தொடர்ந்து பல்வேறு இடங்களிலே இந்தியா முழுவதும் நடக்கிறது. அதனால வந்து இந்த மதம் அவர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட, உணர்ச்சி சம்பந்தப்பட்ட, விருப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதில் ஆர்எஸ்எஸ் காரர்கள் தலையிடுவதோ, இந்த மாதிரி சர்ச்சை உடைக்கிறது, பள்ளிவாசல் உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவது மிகுந்த கண்டனத்திற்குரியது. அதை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே கண்டிக்கிறேன். சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.